அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எஸ் தேர்வு சேட் பகுதி அறிவியலில் 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் 7வது பாடம் காட்சி தொடர்பு. இந்த பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் 25 மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கேள்வி எண் 1, கணினியை நாம் நாடுவதற்கான காரணம். ஆப்ஷனை பார்த்தாவே ஈஸியாக சொல்லிடலாம். கணினியின் குறைந்த செயல்திறன், தவறு. கணினியில் காணொளியை மட்டுமே உபயோகிப்பதால், இதுவும் தவறு. கணினியின் வேகமும் சேமிப்பு திறனும், இதுதான் மிக சரியானது. ஆகவே சரியானுடைய ஆப்ஷன் 3. கணினியை நாம் நாடுவதற்கான காரணம் அதன் வேகமும் தகவல்களை சேமிக்கும் திறனுமாகும். கணினியில் எவ்வாறு நம் தகவல்களை சேமித்து வைப்பது? தனி கோப்பு அல்லது பல கோப்புகளை உள்ளடங்கிய கோப்பு தொகுப்பில் நமது செய்திகளை சேமித்து வைக்கலாம். கோப்பு அப்படின்னா ஃபைல்ஸ், மற்றும் கோப்பு தொகுப்புனா ஃபோல்டரு. ஒரு ஃபோல்டருக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் வச்சுக்க முடியும். கணினியில் இடம்பெற்றிருக்கும் செயலி மூலம் உருவாக்கப்படும் எந்த ஒரு வெளியீடும் கோப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே நாம் பயன்படுத்தும் செயலியின் தன்மையை கொண்டே கோப்பின் தன்மை அமைகிறது. பாருங்கள், ஒவ்வொரு கோப்பின் தன்மையும் கொடுத்துருக்காங்க. வேர்டு டாக்குமெண்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், பிடிஎஃப், ஜேபிஜி இமேஜ், நிறையா கொடுத்துருக்காங்க இல்லையா. ஜிப் ஃபைல், ஹெச்டிஎம், MP3, இது எல்லாமே கோப்புகள் தான். கோப்பு தொகுப்பு என்பது பல கோப்புகளை உள்ளடங்கிய பெட்டகம் போன்றதாகும். கோப்புகளை தேவைக்கேற்ப நாம் உருவாக்கி கொள்ள முடியும். இன்னும் தெளிவாக கூற வேண்டுமெனில், நூலகத்தில் உள்ள புத்தக அலமாரியை நாம் கருத்தில் கொள்வோம். அதில் உள்ள ஒரு தனித்த புத்தகம் என்பது கோப்பு என்றும், அனைத்து புத்தகங்களையும் கொண்ட அலமாரியை கோப்பு தொகுப்பு என்றும் நாம் கூறலாம். பொதுவாக சுட்டியின், அதாவது மவுஸ், வலது பொத்தானை அழுத்தியதும் கணினியின் திரையில் பல்வேறு தெரிவுகள் தோன்றும். அதில் நியூ என்பதனை சொடுக்கினால் மேலும் பல தெரிவுகள் தோன்றும். தெரிவுகள்னால் ஆப்ஷன்ஸ் வரும். ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். வியூ, ஷார்ட் அப்படின்னு வரும், அதில் நியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் ஃபோல்டர் என்பதை சொடுக்கினால் புதிய ஃபோல்டர் நமது பயன்பாட்டிற்கு வந்துவிடும். இந்த ஃபோல்டரில் நாம் உருவாக்கிய ஃபைல்களை விருப்பப்படி சேமித்து வைக்கலாம். பாருங்கள், கொஷின் பேப்பராக இருக்கட்டும், இல்லை நாம் மேக் பண்ண வீடியோஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுக்க முடியும். கேள்வி எண் 2, கணினியில் இடம்பெற்றிருக்கும் செயலி மூலம் உருவாக்கப்படும் எந்த ஒரு வெளியீடும் டேஷ் என்று அழைக்கப்படும். கோப்புகள். கேள்வி எண் 3, அதிகமானவர்களால் பயன்படுத்தப்படும் இயக்க மென்பொருள், விண்டோஸ் அண்ட் லினக்ஸ், ஆப்ஷன் 2. பெரும்பாலானவர்களால் பயன்படுத்தப்படும் இயக்க மென்பொருள்கள் விண்டோஸ் மற்றும் லினக்ஸ் ஆகும். இவற்றின் மூலம் குறிப்புகளை சேகரித்தல், படங்கள் வரைதல், அசைவூட்ட படங்கள் தயாரித்தல் போன்ற பல செயல்களை நம்மால் செய்ய இயலும். கேள்வி எண் 4, படங்கள் வரைய பயன்படும் செயலி எது? ஈஸியாக சொல்லிடலாம், பெயிண்ட். விண்டோஸ் இயங்குதளம் உள்ள கணினிகளில் நம் குறிப்புகளை சேகரித்து வைக்க நோட்பேடு செயலியையும், படங்கள் வரைய பெயிண்ட் எனும் செயலியையும் நாம் பயன்படுத்தலாம். பெயருக்கேற்றபடி நோட்பேடில் தேவையான குறிப்புகளை தட்டச்சு செய்வதன் மூலம் உருவாக்கப்பட்ட கோப்புகளை கோப்பு தொகுப்புகளில் சேமித்து வைத்து கொள்ளலாம். அதுபோல பெயிண்ட் எனும் செயலியில் உள்ள ஒரு படத்தை உருவாக்கவோ, உருவாக்கிய படங்களை எடிட் செய்யவோ இயலும். கேள்வி எண் 5, கீழ்கண்டவற்றுள் புகைப்படக்காரர்கள் புகைப்படங்களை அழகுபடுத்தவும் அதில் மாறுதல்களை செய்யவும் எந்த மென்பொருளை பயன்படுத்துகின்றனர்? ஃபோட்டோஷாப், ஆப்ஷன் 3. புகைப்படங்களை அழகுபடுத்தவும் அதில் மாறுதல்களை செய்யவும் புகைப்படக்காரர்கள் ஃபோட்டோஷாப் எனும் மென்பொருளை பயன்படுத்துகிறார்கள். இந்த ஃபோட்டோஷாப் வச்சுக்கிட்டு வேறு என்னெல்லாம் பண்ணலான்னா, படக்கதைகளை உருவாக்க முடியும். ஆம், நம்மிடம் உள்ள படங்களை கொண்டு கதைகளை கூட நாம் உருவாக்க முடியும்.
ஒன்றாம் வகுப்பில் நாம் இதுபோன்ற படக்கதைகளை படித்திருப்போம். குழந்தைகள் புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களை படித்து புரிந்து கொள்வதை விட படக்கதைகளை கொண்டு எளிதில் கருத்துக்களை புரிந்து கொள்கின்றனர். இதே மாதிரியான படக்கதைகளை மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி எனும் மென்பொருள் மூலம் எளிதில் காணொளியாக, அதாவது வீடியோவாக மாற்றிவிடலாம். கேள்வி எண் 6, புகைப்படங்களை காணொளியாக மாற்றுவதற்கு கீழ்கண்டவற்றுள் எந்த மென்பொருளை பயன்படுத்துவாய்? ஃபோட்டோ எடிட்டர், இமேஜ் ரீசைசர், அடோப்ட், மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி. ஃபோட்டோ எடிட்டர்னால் அந்த குறிப்பிட்ட ஒரு ஃபோட்டோவை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இமேஜ் ரீசைசர் அப்படின்னா ஒரு இமேஜோட சைஸை வேணால் நம்ம குறைக்கலாம். அது எம்பியில் இருந்தால் கேபிக்கு கன்வெர்ட் பண்ணி சைஸை குறைச்சிக்க முடியும். மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி அப்படிங்கிறது தான் கரெக்டு. புகைப்படங்களை காணொளியாக மாற்றுவதற்கு மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் பயன்படுத்தணும். ஆப்ஷன் 4. கேள்வி எண் 7, மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரியில் புகைப்படங்களை உள்ளீடு செய்வதற்கு கீழ்கண்டவற்றுள் எதனை தேர்வு செய்வாய்? புத்தகத்தை ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம். மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி, இந்த மென்பொருள் மூலம் நமது புகைப்படங்களை காணொளியாக எளிதில் மாற்றுவதற்கு நாம் முதலில் அவற்றை வரிசைப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த ஃபோட்டோக்கு அப்புறம் எந்த ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வரிசைப்படுத்தி வச்சுக்கணும். மேலும் அதற்கான இசையையும் தேர்ந்தெடுத்து தனி கோப்பில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த பேக்ரவுண்டு மியூசிக் இருக்கு இல்லையா, அந்த வீடியோ ப்ளே ஆகும்போது என்ன மியூசிக் வேணுமோ அதை நம்ம எடுத்து தனி ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கணும். ஸ்டெப் 1, மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி செயல்பாட்டை திறந்து அதில் பிகின் எ நியூ ஸ்டோரி என்பதை தேர்வு செய்து அதில் நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். ஸ்டெப் 2, அடுத்ததாக தோன்றும் திரையில் இம்போர்ட் பிக்சர் என்பதை கிளிக் செய்தால் நம் கணினியில் உள்ள கோப்புகள் தோன்றும். அதில் ஏற்கனவே சேமித்து வைத்திருந்த புகைப்படங்களை தேர்ந்தெடுக்கவும். படங்களில் திருத்தங்களை செய்யவும், அதில் வசதிகள் உண்டு. தேவையெனில் இத்திருத்தங்களை மேற்கொண்டு நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். ஸ்டெப் 3, ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் பொருத்தமான ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணணுமா, ஏதாவது அதில் எழுதணுமா அப்படின்னா அதில் நம்ம இன்புட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டெப் 4, கதைக்கு பின்னணி இசையை இணைக்க செலக்ட் மியூசிக் மூலம் இசை கோப்பை தேர்ந்தெடுத்து பின்னர் நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். அடுத்ததாக ஸ்டெப் 5, அடுத்தபடியாக கதைக்கான பெயர் மற்றும் அது சேமிக்க வேண்டிய இடத்தை தேர்வு செய்யவும். பின்னர் செட்டிங்ஸ் மூலம் காணொளியின் தரத்தினை மாற்றிக்கொள்ளவும். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் உள்ளீடு செய்கிறதுக்கு எதை செலக்ட் பண்ணணும்? இம்போர்ட் ஃபிக்சர், ஆப்ஷன் 2. கேள்வி எண் 8, எந்த படங்கள் படப்புள்ளிகளை, அதாவது பிக்சல்ஸ், அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுபவை? ராஸ்டர் வரைகலை படங்கள் படப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுபவை. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 9, வருடி, அதாவது ஸ்கேனர், வருடி மூலம் பெறப்படும் படங்கள் எவ்வகையை சார்ந்தது? இதில் அடுத்த லைன்லேயே கொடுத்துருக்காங்க, நிலர்பட கருவி, அதாவது கேமரா மூலம் எடுக்கப்படும் படங்களும் வருடி மூலம், ஸ்கேனர் மூலம் பெறப்படும் படங்களும் இவ்வகையை சார்ந்தவை, அதாவது ராஸ்டர் வரைகலை படங்கள் வகையை சார்ந்தது. இவ்வகை படங்களை பெரிதாக்கி பார்க்கும்போது அவை செவ்வக அடுக்குகளாக தெரியும். அடுத்தது வெக்டர் வரைகலை படங்கள், வெக்டர் படங்கள் கணிதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுவதால் அவற்றை எவ்வளவு பெரிதாக்கினாலும் அதன் துல்லியத்தன்மை மாறாது. படங்கள் வரைவதற்கும் சின்னங்களை உருவாக்கவும் இதுவே சிறந்ததாகும். வெக்டர் படங்கள் ராஸ்டர் படங்களை விட அளவில் மிக குறைந்தவையாகும். இப்போ பாருங்கள், ஸ்டெப் 1, முதலில் நாம் வரைந்த படத்தினை வருடி மூலமாக ஸ்கேன் செய்ய வேண்டும். இப்போ ஸ்கேன் மூலமாக பெறப்படும் படங்கள் எவ்வகையை சார்ந்தது அப்படிங்கிறதுக்கு வெக்டர் மற்றும் ராஸ்டர் ஆப்ஷன் 3. கேள்வி எண் 10, ஜிஃப் என்பதன் விரிவாக்கம், கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட், ஆப்ஷன் 3. கோப்பின் வகைகள் ஒவ்வொன்றதுக்கும் அதனுடைய விரிவாக்கம் தெரிஞ்சு வச்சுக்கணும். PNG அப்படின்னா போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ், JPG ஆர் JPEG, ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப், ஜிஃப், கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட், TIFF,
டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட் பிஎஸ்டி ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட். வெக்டர் கோப்பின் வகைகளில் பாருங்கள், இபிஎஸ் என்கேப்சுலேட்டட் போஸ்ட் ஸ்கிரிப்ட், ஏஐ அடோப்ட் இல்லுஸ்ட்ரேட்டட் ஆர்ட் ஒர்க், பிடிஎஃப் போர்ட்டபுள் டாக்குமெண்ட் ஃபார்மேட், எஸ்விஜி ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸ். கேள்வியன் 11, டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட் என்பதன் சுருக்கம் டிஃப் ஆப்ஷன் 4. கேள்வியன் 12, கீழ்கண்டவற்றுள் ராஸ்டர் கோப்பு வகையை சாராதது எது? பிஎன்ஜி ராஸ்டர் கோப்பு வகையை சார்ந்தது தான். ஏஐ மற்றும் பிடிஎஃப் ரெண்டுமே வெக்டர் கோப்பு வகை, ஸோ ஆப்ஷன் 3. கேள்வியின் 13, கணிதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படும் படங்கள் வெக்டர் படங்கள். கேள்வியின் 14, ராஸ்டர் வரைகலை படங்களை எடிட் செய்ய பயன்படும் மென்பொருள் அடோப்ட் ஃபோட்டோஷாப். ராஸ்டர் வரைகலை படங்களை எடிட் செய்யும் மென்பொருள் அடோபி ஃபோட்டோஷாப். கேள்வியின் 15, எஸ்விஜி என்பதன் விரிவாக்கம் ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸ். கேள்வியின் 16, வெக்டர் வரைகலை படங்களை திருத்துவதற்கு பயன்படாத மென்பொருள் டேஸ். வெக்டர் வரைகலை படங்களை திருத்தும் மென்பொருள்கள் கொடுத்துருக்காங்க. திருத்தும் அப்படின்னா எடிட் பண்ணுறது, அடோபி இல்லுஸ்ட்ரேட்டர், ஸ்கெட்ச், இங்க்ஸ்கேப். இந்த 3 சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தியும் வெக்டர் கிராஃபிக்ஸ் பிக்சர்ஸை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பயன்படாத மென்பொருள்னால் அடோபி ஃபோட்டோஷாப் தான். அது வந்து ராஸ்டர் வரைகலை படங்களை எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், ஸோ ஆப்ஷன் 3. கேள்வியின் 17, இங்க்ஸ்கேப் மென்பொருளின் பயன் டேஸ். அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க, இங்க்ஸ்கேப் மென்பொருளை பயன்படுத்தி வெக்டர் படங்களை வரைதல். நாம் வெள்ளைத்தாளில் வரைந்த படங்களை வெக்டர் படங்களாக மாற்ற இங்க்ஸ்கேப் மென்பொருள் பயன்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் 1 தான், காகிதத்தில் வரைந்த படங்களை வெக்டர் படங்களாக மாற்ற ஆப்ஷன் 1. கேள்வியின் 18, 2D என்பது டேஸ். 2D அப்படின்னா நீளம் மற்றும் அகலத்தை உள்ளடக்கியது. இப்போ 3D அப்படின்னு கேட்டாங்கன்னா நீளம் அகலம் மற்றும் உயரத்தை உள்ளடக்கியதுன்னு சொல்லலாம். ஸோ சரியானுடைய ஆப்ஷன் 2. கேள்வியின் 19, முப்பரிமாணத்தின் அடுத்த கட்டம் என கருதப்படுவது விர்ச்சுவல் ரியாலிட்டி. அப்படியே நமக்கு கண்ணு முன்னாடியே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும், அதுதான் விர்ச்சுவல் ரியாலிட்டி. முப்பரிமாணத்தின் அடுத்த கட்டமாக மெய்நிகர் எனும் தொழில்நுட்பம் வந்துவிட்டது. மெய்நிகர்னு ஆங்கிலத்தில் விர்ச்சுவல் ரியாலிட்டி. மெய்நிகர் என்பது கணினியால் உருவாக்கப்பட்ட தோற்றங்களை உண்மையான உருவம் போல் காட்டுவதாகும். அதுதான் உண்மையாலுமே ஒருத்தர் அங்கே இருக்கிற மாதிரி, அதாவது உண்மையான ஒரு பொருள் அங்கே இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றும், அதுதான் விர்ச்சுவல் ரியாலிட்டி. கேள்வியன் 20, தொடர்பற்றதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் 2 தான். ஆப்ஷன் 2 தவிர்த்து மீதி இருக்கிற 3, அதாவது ஜிஃப், பிஎன்ஜி, ஜேபிஇஜி எல்லாமே ராஸ்டர் கோப்புகள். கேள்வியின் 21, புதிய கோப்புகளை உருவாக்க பயன்படும் கட்டளை. இப்போ மவுஸ் எடுத்துக்கணும், ரைட் கிளிக் பண்ணணும், அதில் நியூ அப்படின்னு வரும். நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் ஃபோல்டர்னு வரும். ஸோ சரியானுடைய ஆப்ஷன் 1. கேள்வியன் 22, மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரியில் தயாரான படக்கதையை பார்ப்பதற்கு கீழ்கண்டவற்றுள் எதனை தேர்வு செய்வாய்? வியூ யுவர் ஸ்டோரி. கேள்வியன் 23, தொடர்பற்றதை தேர்ந்தெடு. அடோபி இல்லுஸ்ட்ரேட்டர், ஸ்கெட்ச், இங்க்ஸ்கேப், ஃபோட்டோ ஸ்டோரி. தொடர்பற்ற 1 ஃபோட்டோ ஸ்டோரி. அதை தவிர்த்த மற்ற 3 வெக்டர் வரைகலை படங்களை திருத்தும் மென்பொருள்கள். கேள்வியின் 24, கீழ்கண்டவற்றுள் கணினியில் உருவாக்கப்பட்ட தோற்றங்களை உண்மையான உருவம் போல் காட்டுவது எது? மெய்நிகர் தொழில்நுட்பம். கேள்வியின் 25, நிழற்பட கருவி மற்றும் வருடி மூலம் பெறப்படும் படங்கள் எவ்வகையை சார்ந்தது? ராஸ்டர் வகை. ஆப்ஷன் 1.
அவ்வளோதான் காட்சி தொடர்பு என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் 25 மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை நாம் பார்த்துட்டோம். மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளின் விடை விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.